हलो फ्रेंड्स वेलकम टू सीफा कुकिंग इनके नम्बर समेल पाकपो कुेवरेटान परियवक रोम रोम पिछड़ डिश् क्रिस्पी कॉर्न कटलट्स कटलट्स रोम रोम क्रिस्पिया टेस्टिया हेल्तिया पड़ेद पाकल वाँ फर्स्ट और बउल वन कप कॉर्न स्वीट कॉर्न सो वन कप ऐड पड़ी के அதுக்கப்புறம் கார்ன் எந்த அளவு எடுத்தோமோ அதே அளவு க்ரீன் பீஸ் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் டூ பொட்டேட்டோஸ் ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம் இதுக்கு ரொம்ப வாட்டர் ஆட் பண்ண வேண்டாம் ஸோ ஒரு ஹாஃப் கப் அளவு ஆட் பண்ணிக்கோங்க இதை வந்து ப்ரெஷர் குக்கரில் வச்சு நல்லா வேக விட்டுறலாம் ஸோ பொட்டேட்டோ க்ரீன் பீஸ் ஸ்வீட் கார்ன் எல்லாமே நல்லா வேகிற அளவுக்கு ஒரு 3-5 விசில் வரையும் விட்டு வேக விட்டுறலாம் இப்போ நான் குக் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து குக் ஆகிருக்கும் பாருங்கள் க்ரீன் பீஸ்லாம் இந்த அளவுக்கு நல்லா மசியணும் ஸோ அதே மாதிரி பொட்டேட்டோ எல்லாமே நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிடணும் ஸோ இதை ஒரு ஸ்மாஷர் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறமா ஒரு 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க இது கூட சிக்கன் சில்லி பவுடர் இருந்தால் ஆட் பண்ணுங்கள் இல்லாட்டினா வேண்டாம் அதுக்கப்புறம் நான் சோம்பு பொடி ஆட் பண்ணிக்கிறேன் பெருஞ்சீரக பொடி இப்போது கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க சோளமாவு அதுக்கப்புறம் ரைஸ் பவுடர் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இது எல்லாமே நல்லா மர்ஜ் ஆகி திக்காகிறதுக்காக ஆட் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து கட்லட் செய்கிறதுனால பிரெட் க்ரம்ஸ் இந்த மிக்சரோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து ஆயிலில் பொறிக்க போகிறீங்க அப்படின்னா பிரெட் க்ரம்ஸை நல்லா லாஸ்ட்டாக வந்து கோட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி மிக்சர் வந்து நல்லா திக்காக இருக்கணும் நமக்கு நான் வந்து ஆனியன்ஸ் அப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ் அப்புறம் மின்ட் லீவ்ஸ் மூணையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது நம்ம ஷேப் பண்ணிக்கலாம் ஒரு நல்ல கையில் வந்து ஆயில் வந்து ஒட்டாத அளவுக்கு எடுத்து தடவிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் பால் எடுத்து இந்த மாதிரி உருட்டிட்டு நம்ம வந்து கட்லெட் மாதிரி ஷேப் பண்ணிக்கணும் கையில் வச்சு ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அழகாக வந்துடும் ஸோ அதை ஷேப் மட்டும் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இருக்கிற எல்லா மாவையுமே பண்ணிக்கலாம் நம்ம இப்போ நம்ம கட்லெட்டுக்கு ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம் ஸோ 3-4 டேபிள் ஸ்பூன் ஆயில் நமக்கு எனஃப் அதில் வந்து நல்லா ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த கட்லெட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம பண்ணணும் ஏன்னா உள்ளே வேகாது நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா ஸோ அதனால் லோவிலேருந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள் ஒரு சைடு நல்லா ப்ரௌன் ஆனோன்னு திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்டதுக்கப்புறம் ரெண்டு சைடும் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு ஸோ இப்போ நல்லா நமக்கு உள்ளெல்லாம் வெந்திருக்கும் இப்போ நம்மளோட கட்லெட் சூப்பராக சுவையாக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க வீட்டில் உள்ள எல்லாரும் உங்களை பாராட்டுவாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என்னோடய கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய C4 குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டே சேஃப் ஸ்டே ஹெல்தி